ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு, அதெல்லாம் பார்க்கும் முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஓங்கி ஒரு தட்டு தண்ணினா பெல் ஐக்கான அதை ஆளில் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. கஷ்டப்பட்டு ரெண்டு வீடியோ தொடர்ந்து நைட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கொடுங்க, லைக் போட்டுங்க. நம்பிக்கை இருக்குது. நம்ம இதை சொன்னமே பார்த்தீங்கன்னா அந்த தொடப்புக்குச்சியை டவு பிளேனில் விட்டுருப்பாங்க. எதுலடா சொன்னா அப்படிங்கன்னா நம்ம ரெகுலர் டூ நைட் அப்படி நைட்டு 9 வரும், அதை நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். அது மட்டும் நம்ம முக்கியமான விஷயம், சிஆர் 7 வச்சு ரொம்ப அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவையெல்லாம் அடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர் தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசியாக தரப்பாங்க எல்லா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். இது மட்டும் அப்படிங்கன்னா நாளை காலையில் வரக்கூடிய ஒரு வெப் இவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம், கன்ஃபார்மான வெப் இவெண்ட். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேட்டேஸ்டே வரப்போகுது, அதில் வரக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்ன, வெப் இவெண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது மட்டுமா அப்படிங்கன்னா ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் முதல் கொண்டு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த P90 இன்குப்டார் முடிய போகுது அல்லவா. ஸோ இன்னும் 5 நாளில் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. டிஸ்கவுண்ட் எப்போ வரும் அப்படின்னா ஸோ இந்த 14 பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ மிக்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த போட்டு பார்த்துருவாங்க இல்லையா. ஸோ இந்த போஸ்டலே பார்த்தீங்கன்னா 11 அப்படின்ற மாதிரி போட்டுலாம் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை டிஸ்கவுண்ட் அப்படின்னா 30% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த P90 இன்குப்டாருக்கு 14 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த M79 இருக்குது. இன்னையோட இந்த கலிசரை வந்து 4 இருக்கா, நான் இன்றைக்குன்னு நினச்சிட்டேன். ரைட்டு விடுங்க, இது பார்த்திங்கன்னா இன்னும் முழுந்து போய் தொலைகிற மாதிரி தெரில. இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளில் அடித்து வரட்டி விடுவாங்க போடான்ட்டு. ஸோ இந்த ஸ்கின்னை வாங்கினவங்க பற்றி தப்பாக நினச்சிக்கிறேன்னா, ஸோ எனக்கு இந்த ஸ்கின்னை பிடிக்கவே இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா 13 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்த நம்ம பார்க்கும்போது நாளைக்கு வரக்கூடிய ஒரு வெப் இவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறையா வாட்டி சொல்லியாச்சு. ஸோ கலெக்ஷன் பார்ட்டி தான். ஸோ இந்த வெப் இவெண்ட் பற்றி நம்ம சேனலில் இதோட 4 வீடியோ போட்டாச்சு. ஸோ ஜனவரிலேருந்து இதை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இது வரப்போகுது அப்படின்ட்டு ஸோ நியூஸ் லீக்கர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இது நாளைக்கு வரக்கூடிய ஒரு வெப் இவெண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லப்படாது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஜெய் க்ளோவல் மேபி வந்தால் வரலாம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா இல்லை வேலடேஸ்டேயோட ரிவார்டை பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிடுவாங்க. நமக்கு அடுத்து வேலடேஸ்டேயில் கொடுக்கக்கூட ரிவார்டெல்லாம் பற்றி பார்த்துருவோம். ஸோ மற்ற சொருள் எப்படி விட்டுருக்காங்க, நம்ம சொருக்கு அது எதில் வரும் அப்படின்ற பற்றி பார்த்துருவோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க அப்படின்னா ஷேர் டூ வின் அப்படின்ட்டு இந்த மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மண்டலில் 2 இருக்கும், யாருக்கான சூஸ் பண்ணிக்கிறேன்னா. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் பீஸ்ட் நம்ம முதல் ஒரு பண்ணு சொல்லணும், அதோட காப்பி 2.0 வெர்ஷனோட ஃபீமேல் மண்டல் தான் இது. இதை பார்த்திங்கன்னா ஒரு செருவில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டாங்க. நம்ம செருவுக்கு எப்படா கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்ம செருவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மண்டலில் ஃப்ரீயாக கொடுக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டில் ஒன்று சொல்லிப்பேன் ஃபேடவில் வருது, அதோட காம்பினேஷன் அதோட பேர் ஃபீமேல் பண்டில் வந்து தான். ஸோ அதை வேணால் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். அது வந்து டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வீடியோ அப்லோட் செய்யப்படும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா மேல் பண்டில் வந்தோம். ஸோ இந்த மண்டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெப் இவெண்ட்டில் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி வெப் இவெண்ட் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வெப் இவெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேபி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்ளிப்கார்ட் வெப் இவெண்ட் வரலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கலெக்ஷன் பார்ட்டி அப்படின்ற வெப் இவெண்ட்டை கூட இந்த மண்டே பார்த்திங்கன்னா உள்ளே திணிச்சு விட்டாலும் திணிச்சு விட்றாங்க. ஸோ 100% ரிவார்டெலாம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. வெப் இவெண்ட் வேணால் நாளைக்கு என்ன வரும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த பண்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பண்டில் தான் எனக்கு தோணுது. ஸோ நல்லா தான் இருக்குது, இந்த மண்டலில் வந்து ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டை பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஒரு ஃபேடர் வீல் தான். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு கூட அதை அப்டேட் ஆகலாம். எத்தனை நாளாக தான் இதே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கன்னா இன்னும் வேலை டெஸ்ட் வரப்போது அல்லவா. ஸோ 14 வரப்போகுது, இன்னுமே அப்டேட் பண்ணலாம் சிறப்பு கொண்டு அடிப்பாங்க கேட்டேன் தானே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேடவில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் சட்டப்பட்டு அனுப்பிச்சி விட்ருங்கப்பா. அப்புறம் பயிலெல்லாம் கோச்சுட்டு அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணி விட்டுவாங்க, ஒரு பயிலும் பண்ண மாட்டாங்க. இது இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ ஓகே ரைட், இது இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஃபேடவில் வந்தாலும் வரலாம் அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபேடவில் தான் வரக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மற்ற சிறுவெல்லாம் விட்டாச்சு, நம்ம சிறுவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபேடவில் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நைட் அப்டேட் பண்ணுறா இல்லையான்னு நம்ம போடுற டூ நைட் அப்டேட் வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ரெண்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இல்லை, அதை பற்றி வருவோம். இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சிறுவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஃப்ரீயாக வந்துச்சு, திரும்படியும் நமக்கு இதை கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பதில் ஆல்டர்னேட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்கிறேன்.
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேறு எது வரும், ஆனால் இதே டைப்பில் வருமா அப்படிங்கிறதா. ஸோ இந்த தீமை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த தீம்லேயே நமக்கு கொடுக்கலாம். ஸோ ஹார்ட் டோக்கன் கலெக்ட் பண்ணி வாங்குற நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஹார்ட் டோக்கனை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாங்கி சட்டை பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி துணிமணியே வேலடேஸ்டேக்கு வாங்கிக்கொள்ளவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாத்திரம் வந்து ஒரு அறிவு போட்டிருக்காங்க. யாரெல்லாம் 14 விளாட்றீங்களோ அவங்கள அந்த மைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வேலடேஸ்ட்டு ஃபுல் அப்டேட்டு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா மேனா சர்வர், மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா சர்வர்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேடில் வரக்கான வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கோளாறாக பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேடில் வர்றதுக்கு சான்ஸும் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இதை ஃபேடிலையும் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம், ஃப்ரீ ரிவார்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது அதிக சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரீ பண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் நியூஸ் லீக்கர் தரப்புலேருந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதா. ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் லெஜெண்டரி பண்டில், இப்படி பல பெருமைகளை பற்றி இந்த மண்டலை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஸோ சொன்னால் டைம் இருக்காது, நித்த அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ இந்த மண்டேனே எவ்வளோ நேரம் பார்க்குறது அப்படின்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் மாற்றலான்றாங்க, எமௌண்ட்டு வர வைக்கலான்றாங்க, சீனா வந்து இந்த மாதிரி பைக்லாம் வரும்ன்றாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க, இந்த வண்டில் எப்படி வாங்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து நியூஸ் லீக்கர் தரப்புலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கன்னா, இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எதை மட்டும் கொடுக்குறாங்க, ஒரே ஒரு பண்டில் மட்டும் கொடுத்துட்டு கலர்லாம் பார்த்துருமோ அதுக்கு ரொம்ப டைமண்ட் செலவாகும் போல இருக்குது. ஸோ கலர் அண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணி டோக்கன் வாங்கி அப்டேட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பண்டில் கொடுத்தாலே போதும், நம்ம பயிலெல்லாம் அதை வச்சு ஓட்டி எடுத்துருவாங்க. ஸோ பார்ப்போம், ஃப்ரீ ஃபயர் தரப்புலேருந்து இதை கொடுத்தாங்கன்னா அது சேர்ந்தா அப்புறம் ஃப்ரீ ஃபயர் காரனே சிஎம் கூட அவனுக்கு ஓட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு ரைட், நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சூப்பரான அப்டேட் தான் நமக்கு வந்து இன்குப்டார் சொல்லியிருந்தோம், நெதர் வேர்ல்ட் ட்ரூப்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு பண்ண இன்ட்ரோ இன்குப்டார் தீமே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு அப்டேட்டும் போட்டாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த மண்டல ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூவே போட்டாச்சு, பரவாயில்லாமல் இருக்குது, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, வாங்காதவங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் தாராளமாக. என்னை மக்கிய நான் டாப் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ யாரெல்லாம் நான் டபுள் பிளேஸ்னு கீழே கமெண்ட் பண்ணுவேன், நான் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ரைட், இந்த பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிடிக்கல. இந்த வயலட் கலர் பண்டில்னால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, வாங்குறவங்க வாங்கிக்கோடும். ஸோ டைமண்ட் யார் நீயா கொடுப்பா அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சா நீ வாங்க, வாங்காட்டி என்ன மாதிரி சும்மா இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான், என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேரங் ஸ்கின்னு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு விஷயம் சொல்லியா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நேற்றே போட்டாச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்குப்டார் பேஸ்டு பேரங்க் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் நேற்று போட்ட யாருமே பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே இல்லை, பேரங் ஸ்கின் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எதில் வருது எதை பற்றி அதை வந்து நியூஸ் லீக்கர் தரப்பு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் போடுவாங்க, அது என்னென்ன சேனலாக மென்ஷன் பண்ண வரும்ல. ஓகே, ரைட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றே போட்டாச்சு. ஸோ நான் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டாப் அப் மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்குப்டாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேரங் ஸ்கின், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஆல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக இன்குப்டாரோட ப்ளூ பிரிண்ட்டு. ப்ளூ பிரிண்ட்டை காட்டு அப்படின்னு கேட்பீங்க, இந்த காட்டு உங்களுக்காண்டி, ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துக்கோங்க, இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு, எவ்வளோ டைமண்ட் கொள்ளையடிக்க வரப்போதோ தெரில, இந்த இன்குப்டார் கொள்ளையடித்து சம்பாதிக்க போகிறாங்க இந்த இன்குப்டாரை வச்சு. ரைட்டு, ஸோ இந்த இன்குப்டார் டாப் அப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட், அந்த அப்டேட் என்ன அப்படிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கோப்ரா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நிறையா லான்ச் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 ஸ்கின் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஸோ 2 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வரக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபுல்லாக என்னன்னு தெரில. ஸோ கன்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடி சிங்கம் அப்டேட் பண்ணேன். முதல்ல பார்த்து பொட்டு வெடிக்கன் விஎஸ்எஸ், அடுத்து பார்க்க போய் நம்ம M82B நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு அடிச்சுக்கலாம், க்ளூவால் பின்னாடி இருந்தாலும் மண்டையிலே விழுவும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போனால் AN94 லைட்டாக தூக்குனாலே புடதியிலே விழுகும். ஸோ இந்த கன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவரோட கீழே பார்த்துருப்பேன், நான் பேசுறதுலேயே பார்த்தீங்கன்னா கோட்டை ஓட்டுறாங்க, கீழே பார்த்தீங்கன்னா பவர் என்னென்னு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க, ரைட்டு விடுங்க. ஸோ AN94 பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயரோட இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடைசியாக Max 7 கன் ஸ்கின். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கன் ஸ்கின் வரப்போ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, ஒரு ப்ளூ கலர் கன் ஸ்கின், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் ஸ்கின். இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பவரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, வந்தால் இது என்ன அழுத்தி பிடிங்கன்னு நான் இதை வச்சு என்ன வேணால் போகிறீங்க. ஸோ Max 7 ஸ்கின் வேறு லெவலில் இருக்கும் பார்த்தா இதுவும் அழுத்தி பிடிங்கன்னு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அழுத்தி பிடிச்சாலும் சாக மாட்டேன் இத்து போன பய. ஓகே ரைட் விடுங்க. ஸோ M1887 தான் எப்போயுமே காரு மாதிரி ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கன் ஸ்கின்லாம் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 பண்டில் வந்து சொல்லியிருப்போம், சோல் சீக்கர்னு நினைக்கிறேன் இந்த 2 பண்டில் பேர். ஸோ மேல் பண்டில் பார்த்தாச்சு, ஸோ ஃபீமேல் பண்டில் நான் பின்னாடி போகிறேன். ஸோ இந்த 2 பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைனமிக் டியோ அப்படின்ட்டு, அது வந்து வேறு டைனமிக் டியோ நான் சொல்கிறது, இந்த டைனமிக் டியோ வந்து டைமண்ட் ட்ரையலில் வரும் அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டைனமிக் டியோன்னு போட்டு இதை அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு
இந்த இப்போ இருக்க டைமண்ட் ராயில் ஃபீமேல் பேர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் ராயில் வரக்கான வாய்ப்பு ஓகேவா, தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டு நைட் அப்டேட். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் இருக்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோவில் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரக்கூடிய அப்டேட்ஸ் தான் போடுவோம். ஸோ உங்களுக்கே பார்த்தது ரெகுலராக பார்த்தீங்கன்னா நைட்டு 9 டு நைட் அப்டேட் போட்டுருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ டு நைட் அப்டேட் என்ன என்னென்ன ஆவலாக இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா தினைக்கு போட்டு வருவோம், அதை வந்து மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி டு நைட் அப்டேட் போகலாண்டா வெண்ண வந்து பாடுறா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டோடு சொல்லி நம்ம சேனலை பார்க்க வைக்கலாம். ஸோ இந்த வீடியோட நான் முடித்துக் கொள்கிறேன், சென்று வருகிறேன். பாய் கைஸ்.